வணக்கம். கருவிலுள்ள குழந்தைகளுக்கு போதுமான ஆக்சிஜன் கிடைக்காத எமர்ஜென்சி நிலை ஃபெட்டல் டிஸ்ட்ரெஸ் டியூரிங் பிரெக்னன்சி தற்போது அதிகரித்து வருகிறது. பிரசவத்துக்கு முன்னர் மற்றும் பிரசவ நேரத்தில் என இரண்டு சூழல்களில் இந்த பாதிப்பு ஏற்படும். இதனால் குழந்தைக்கு வளர்ச்சி குறைபாடு முதல் உயிரிழப்பு வரை ஏற்படலாம். இந்த பிரச்சனை ஏற்படுவதற்கான காரணங்கள் பற்றி பல தீர்வுகளை மகப்பேறு மருத்துவர்கள் விளக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். பிரசவத்துக்கு முந்தைய காரணங்கள் என்னென்று பார்க்கலாம். உயர் இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய், இரத்த சோகை போன்ற பாதிப்புகள் கர்ப்பிணிக்கு நீண்ட காலமாக அல்லது தீவிரமாக இருந்தால் அவரின் இரத்த நாளங்கள் சுருங்கவோ அல்லது அவற்றில் அடைப்பு ஏற்படவோ வாய்ப்புகள் ஏற்படும். அதனால் கருவிலுள்ள குழந்தைகளுக்கு செல்லும் இரத்த அளவு குறைந்து ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்பட்டு மூச்சு திணறல் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. மேலும் நச்சு கர்ப்பப்பையின் கீழ்ப்பகுதியில் உருவாகியிருந்தாலும் குழந்தைக்கான இரத்த ஓட்டம் குறையலாம். கருவிலுள்ள குழந்தைகளுக்கு சரிவிகித வளர்ச்சி இல்லாமை, மேலும் சராசரி அளவை விட அதிக உடல் எடை அல்லது குறைந்த உடல் எடையில் குழந்தை இருப்பது, கருவில் குழந்தையை சுற்றி இருக்கும் நீர்ச்சத்து குறைவாக இருப்பது, இதனால் போதிய இட வசதி இல்லாமல் நச்சு கொடிக்கு அழுத்தம் உண்டாகி குழந்தைக்கு செல்லும் இரத்த ஓட்டம் குறையும். உடல் பருமன், தாமதமாக திருமணம் செய்து கொள்வது அல்லது குழந்தை பெற்றுக் கொள்வது போன்ற காரணங்களும் குழந்தைக்கு சிக்கலை உருவாக்கலாம். பிரசவ நேர காரணங்களை இப்ப பார்ப்போம். பிரசவ நேரத்தில் தாய்க்கு அதிக இரத்த இழப்பு ஏற்படுதல் அல்லது அடிக்கடி இரத்த போக்கு நிகழ்வதற்கு காரணமான உடல் நல பாதிப்புகள் எவையேனும் முன்கூட்டியே இருப்பது, பிரசவ நேரத்தில் தாய்க்கு கடுமையான காய்ச்சல் இருந்தால் அந்த கிருமி தொற்று குழந்தையின் உடல் நலத்தையும் பாதிக்கக்கூடும். இதுவும் கருவிலுள்ள குழந்தைக்கு சுவாச பிரச்சனையை உண்டாக்கலாம். குழந்தையின் வளர்ச்சி சரியாக இருந்தும் பிரசவத்தின் போது குழந்தை வெளியே வருவதற்கு பாதை குறுகலாக இருப்பது, தாய் அதிக நேரம் பிரசவ வலியில் இருந்தாலோ அல்லது பிரசவ வலி இருந்தும் குழந்தை வெளியே வராமல் இருந்தாலோ குழந்தைக்கு மூச்சு திணறல் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. பொதுவாக பிரசவ வலியில் இருக்கும் தாய்க்கு இரண்டு சூரிய விடியல் அல்லது இரண்டு இரவு பொழுது வரை பிரசவ வலி நீளாமல் அதற்குள் குழந்தை பிறந்து விட வேண்டும். பொதுவாக குழந்தை பிறந்த பின்னர் தான் நஞ்சு பிரிய வேண்டும். மாறாக குழந்தை பிறக்கும் முன்னரே நஞ்சு பிரிந்தால் அல்லது நஞ்சு சிறியதாக இருப்பது அல்லது பிரசவ நேரத்தில் குழந்தை வெளியே வருவதற்கு தடையாக நஞ்சு பாதையை அடைத்து கொண்டு இருப்பது போன்ற காரணங்களாலும் குழந்தைக்கு மூச்சு திணறல் ஏற்படலாம். மேலும் பிரசவ நேரத்தில் நஞ்சு கொடி குழந்தையின் கழுத்து பகுதியை சுற்றி இருப்பதும் சிக்கலை உண்டாக்கலாம். பிரசவ நேரத்தில் குழந்தை பூமியை பார்ப்பது போல் கவிழ்ந்தபடி வராமல் வானத்தை பார்ப்பது போல் மல்லாந்த நிலையில் வெளியே வருவது அல்லது முதலில் தலை வருவதற்கு பதிலாக கால் உள்ளிட்ட வேறு பகுதிகள் வெளியே வருதல், குழந்தை கர்ப்பப்பையிலேயே மலம் கழித்து விட்டால் அதற்கு சுவாச பிரச்சனைகள் அதிக அளவில் ஏற்பட வாய்ப்புண்டாகும். அது போன்ற நேரங்களில் குழந்தையை விரைந்து காப்பாற்ற சிசேரியன் பிரசவம் தான் மேற்கொள்ளப்படும். தீர்வுகள் பற்றி பார்ப்போம். இந்த பிரச்சனையை தடுக்க கர்ப்பிணிகள் மாதந்தோறும் தவறாமல் மருத்துவ ஆலோசனை பெற வேண்டும். தாயின் இரத்த அழுத்தம், இரத்த அளவு, உடல் எடை, நீர்ச்சத்து, நீரில் உள்ள உப்புச்சத்தின் அளவு மற்றும் குழந்தையின் வளர்ச்சி, அசைவுகள், இரத்த ஓட்டம் உள்ளிட்ட அடிப்படை விஷயங்களை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும். உரிய இடைவேளைகளில் மருத்துவர் பரிந்துரைக்கும் ஸ்கேன்களை தவறாமல் எடுத்து பார்க்க வேண்டும். ஒருவேளை பிரச்சனை இருப்பது கண்டறியப்பட்டால் குழந்தையின் மூளை வளர்ச்சிக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் மருத்துவர் சிகிச்சையை ஆரம்பிப்பார். ஒருவேளை அந்த பாதிப்பு கண்டறியப்படாமல் இருந்தால், அது கண்டறிந்தும் அலட்சியமாக இருந்தால் குழந்தைக்கு நிரந்தர மூளை வளர்ச்சி அல்லது உடல் வளர்ச்சி குறைபாடு ஏற்படலாம். சில நேரங்களில் இது போன்ற பாதிப்புகளால் குழந்தையின் உயிருக்கு ஆபத்து ஏற்படவும் வாய்ப்புகள் உண்டு. குழந்தைக்கு மூச்சு திணறல் ஏற்படுவதை கண்காணிப்பதற்கு NST நான் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் பரிசோதனையை உரிய நேரத்தில் செய்து கொள்ளலாம். 8 மாதங்களுக்கு பிறகில் இருந்து பிரசவம் வரை இந்த பரிசோதனையை செய்து கொள்ளலாம். 26வது வாரத்தில் இருந்து கருவிலுள்ள குழந்தையின் அசைவுகள் மிக உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். 4 வேளையும் உணவு உட்கொண்ட பின்னர் அடுத்த 1 மணி நேரத்தில் கருவிலுள்ள குழந்தையிடம் இருந்து குறைந்தபட்சம் 4 to 5 ஆக்டிவ் மூவ்மெண்ட் தெரிய வேண்டும். அப்படி தெரியவில்லையெனில் உடனடியாக மருத்துவரை அணுகி குழந்தையின் இதய துடிப்பு சீராக இருக்கிறதா என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். மாதந்தோறும் தாய் மற்றும் குழந்தையின் உடல் எடை சீராக அதிகரிக்கிறதா என்பதை கண்காணிக்க வேண்டும். பொதுவாக 28 வாரங்களை கடந்தால்தான் கருவிலுள்ளது குழந்தை, அதற்கு முந்தைய வாரங்கள் வரை அதை சிசு என்போம். 28 வாரங்கள் கடந்த பிறகு கருவிலுள்ள குழந்தை நல்ல வளர்ச்சி
நிலையை அடைந்துவிடும். எனவே அதற்கு பிறகு குழந்தைக்கு ஆக்சிஜன் கிடைக்காத பிரச்சனை ஏற்பட்டால் உடனடியாக பிரசவம் செய்து குழந்தையை காப்பாற்றவே அதிக முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். ஆனால் அந்த பாதிப்பை உரிய காலத்தில் கண்டறிவது அவசியம். கர்ப்பிணிகள் தவறாமல் நடைப்பயிற்சி மற்றும் எளிய உடற்பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். துரித மற்றும் எண்ணெய் உணவுகளை தவிர்த்துவிட்டு ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். கர்ப்பிணிகள் இடதுபுறமாக திரும்பி படுத்தால் குழந்தைக்கான இரத்த ஓட்டம் சீராக இருக்க அதிக வாய்ப்புண்டாகும். கர்ப்ப காலத்தில் நாங்கள் எதை கடைபிடிக்க வேண்டும் என்ற விவரங்களை மருத்துவரிடம் சரியாக ஆலோசித்து அதன்படி கடைபிடித்து நடப்பது மிகவும் நல்லது. நன்றி, வணக்கம்.